டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையை நோக்கி காங்கிரஸ் எம்பிக்கள் பேரணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் இந்த பேரணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தியை அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு எதிராக அவர்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்து தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகையை நோக்கி பேரணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையை நோக்கி காங்கிரஸ் எம்பிக்கள் பேரணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். ப. சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்டோர் இந்த பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தியை அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு காங்கிரஸ் கட்சியினர் கண்டனம் தெரிவித்தும் விசாரணை அமைப்புகளை ஒன்றிய அரசு தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தும் காங்கிரஸ் எம்பிக்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையை நோக்கி பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தியை விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு எதிராக தற்போது கண்டனம் தெரிவித்து எம்பிக்கள் குழு டெல்லியை நோக்கி பேரணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையை நோக்கி ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ப. சிதம்பரம், ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்ட எம்பிக்கள் தற்போது பேரணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். விசாரணை அமைப்புகளை ஒன்றிய அரசு தவறான முறையில் பயன்படுத்துவதாகவும் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தியிடம் அமலாக்கத்துறை மீண்டும் விசாரணை நடத்தியிருக்கும் நிலையில் ஒன்றிய அரசை கண்டித்தும் விசாரணை அமைப்புகளை ஒன்றிய அரசு தவறான முறையில் பயன்படுத்துவதை கண்டித்தும் குடியரசுத் தலைவர் மாளிகையை நோக்கி காங்கிரஸ் எம்பிகள் ராகுல்காந்தி, ப. சிதம்பரம், ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பேரணியில் ஈடுபட்டனர். பேரணியில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஒன்றிய அரசை கண்டித்தும் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ப. சிதம்பரம் உள்ளிட்டோரை தற்போது போலீஸ் கைது செய்திருக்கிறது. சோனியா காந்தியிடம் அமலாக்கத்துறை மீண்டும் விசாரணை நடத்தியிருக்கும் நிலையில் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை சோனியா காந்தியிடம் விசாரணை நடத்தக்கூடாது என்று அவர்கள் முழக்கமிட்டு தற்போது இந்த பேரணியில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசை கண்டித்து எதிர்க்கட்சியினர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்டனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தியிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது என வலியுறுத்தியும் ஒன்றிய அரசு விசாரணை அமைப்புகளை தவறான முறையில் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தும் எதிர்க்கட்சிகள் தற்போது பேரணியில் ஈடுபட்டன. காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல்காந்தி, ப. சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்றனர். பேரணியில் பங்கேற்றவர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஒன்றிய அரசை கண்டித்து எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டபடி பேரணியில் ஈடுபட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பேரணியில் ராகுல்காந்தி, ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், விவரம் என்ன? அதாவது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி இரண்டாவது நாளாக இன்றைக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி தற்போது அவர் ஆஜராயிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி என்பது தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. கடந்த 22ஆம் தேதி கூட முதல் நாள் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு சென்று நேரில் ஆஜராகி
தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பல இடங்களில் நடைபெற்ற அந்த அன்றைய தினம் நடைபெற்ற போராட்டத்தில் 75 எம்பிக்களை டெல்லி போலீசார் தடுப்பு காவலில் வைத்து பின்னர் மாலை 7 மணிக்கு மேல் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இன்றைய தினம் 2வது முறையாக மீண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்திக்கு ஆதரவாக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி சுமார் 11 மணி அளவில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமலாக்கத்துறையை வைத்து வேண்டுமென்றே காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு எதிராக இந்த வழக்கை தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணை நடத்தி அதன் மீது சம்மன் அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக வேண்டுமென்றே அவரை அலைக்கழிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி அரசு இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இந்த பிரச்சனையை காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் எழுப்பினார்கள். நேற்றைய தினம் அவர்கள் அவையினுடைய நடவடிக்கைகளை அவையினுடைய நடவடிக்கைகளை நடத்த விடாமல் செய்தார்கள் என்ற காரணத்தை காட்டி 4 காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட 4 எம்பிக்களை வந்து அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை அவர்கள் அவை நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் 2வது நாளாக மீண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி அமலாக்கத்துறை முன்பு ஆஜராகி தற்போது விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவை அதாவது நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை இன்றைக்கு துவங்கிய உடனேயே காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையை எழுப்பினார்கள். இது மட்டுமல்லாமல் குடியரசுத் தலைவரிடம் மனு கொடுப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற மல்லிகார்ஜுன கார்கே அதே போன்று மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ஆதிரஞ்சன் சௌத்ரி முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து நேரடியாக நடந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றார்கள். ஆனால் அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு செல்வதற்கு முன்பே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.